அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது அகரகர் ரெசிபி தான் இது அகரகர் சீரியல்ஸ் தான் நான் லைனாக போட்டுட்ருக்கேன் அதில் வந்து இது வந்து காஃபி ஃப்ளேவர் அழகாக பூ டைப்பில் உள்ள காஃபி ஃப்ளேவர் அகரகர் இது அகரகர்ன்றது நம்ம அந்த குச்சி மாதிரி நான் காமிச்சன அந்த மாதிரியும் காய்ச்சலாம் அந்த மாதிரியும் இருக்குது பவுடராகவும் விற்குது இங்கே வந்து பவுடர் டைப்பில் இந்த மாதிரி விற்கிது இந்த பேக்கெட் இந்த மாதிரி இருக்கும் ஏழு கிராம் பேக்கெட் இது இங்கே மொழி துபாயில் தேரில் மொழி நாள் விற்கிது மற்ற வேறு எங்கே இருக்குதுன்னு தெரியல நான் கேட்டு சொல்கிறேன் நான் மலேசியாவில் கிடைக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் மலேசியான இதுதான் இது இங்கே மலையில் முழு நாளில் கிடைக்கிது நான் வந்து இந்த ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன் காஃபி ஃப்ளேவர் இங்கே எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த காஃபி ஃப்ளேவர் எடுத்துங்க உங்களுக்கு அந்த பேக்கெட் கிடைக்கலனாக்கா நீங்கள் சாதா அகரகரையும் பொடிச்சு அஞ்சு கிராம் போட்டுங்க அஞ்சு கிராம் அளவு ஒரு பேக்கெட் அளவு இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் ஒரு ஃபைவ் கிராம் அளவு போட்டுங்க நான் ஒரு நானூற்றம்பது எம்எல் தண்ணி எடுத்திருக்கேன் அதாவது ரெண்டரை கிளாஸ் எடுத்திருக்கேன் அது காஃபி பவுடரு ப்ரவுன் சுகரு ரெடிமேட் பவுடர் அந்த சாக்கோ ஃப்ளேவர் அகரகர் அந்த அந்த இது மூன்றரை கிராம் அது ஏழு கிராம் பேக்கெட்டு நான் மூன்று கிராம் போட்டிருக்கேன் அது எல்லாத்தையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி நல்லா காய்ச்சிட்ருக்கேன் கொஞ்ச நேரத்தில் சட்டுன்னு ஆகிடும் இது ரொம்ப அந்த அகாரகரமாக கொஞ்சம் லேட் எடுக்காது காய்ச்சறதுக்கு ஏன்னா எல்லாமே பவுடர் தானே உடனே ஒரு நிமிஷத்தில் ஆயிடுச்சு காய்ச்சிட்டு நம்ம வந்து செட் ஆக்கிறதுக்கு அந்த நான் வந்து இதில் ஊற்றிட்டேன் நான் கேக் பண்ணுறோம் இல்லையா மினி அந்த மினி கேக்குடையது அதில் மொ மொஃபின்லாம் பண்ணுறோம்ல கப் கேக் அதில் வந்து நான் ஊற்றிட்டேன் அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால குட்டி குட்டியாக பண்ணலாம் அப்படின்ட்டு இதை ஊற்றிட்டு செட் பண்ணுறதுக்கு நான் வேறு ஃப்ளவரும் பண்ணலான்ட்டு நான் பின்னாடி சொல்கிறேன் இந்த இந்த ரெசிபி வந்து நாலு ரெசிபிக்கு ஒன்றா கண்டினியூட்டியாக நான் செஞ்சது இது பார்ட் ஒன்று பார்ட் டூ போடுறேன் எந்த ரெசிபி கா லாஸ்ட்டில் டெசர்ட் நான் சேர்த்தேன்றதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் நான் நெக்ஸ்ட்டு குறிப்பில் இது செட் ஆக்க வச்சுட்டேன் ஆகி அழகாக வந்து ஒரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சால் நல்லா செட்டாகிடும் ஆனால் ஃப்ரீ ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்ல ஆகும் உங்களுக்கு வெளியில் வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக தான் அவங்க எடுக்கிறதுக்கு ஆனால் உங்களுக்கு உடனே எடுக்கிறாங்கக்கா இந்த மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியது அதே நல்லதாக அழகாக வரும் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சிங்க இல்லை வெளியில் வச்சும் எடுக்கலாம் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து சில்லு இல்லாமல் கொடுத்து வந்தால் அப்படியே கொடுத்துக்கலாம் நீங்கள் ஜல்லி கேக்கு மாதிரி அழகாக இருக்கும் பசங்க ஜல்லி தானே விரும்பி சாப்பிட்றாங்க அது நம்ம வீட்லேயே நல்ல ஒரு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாமே நான் அதை வந்து பூ ஷேப்பில் கட் பண்ணிட்டேன் எல்லாமே எல்லா எல்லா காஃபி ஆகிறவையுமே மீதியை நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இல்லை கட் பண்ணி நம்ம நன்னாரி சர்பத்துலேயும் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு நான் பண்ணுறது வந்து ரூ ஆஃப் சாகரகர் ஆல்ரெடி நான் வந்து லாஸ்ட் டைம் போஸ்ட்டில் போட்டுருந்தேன் ரெட் அண்ட் க்ரீன் அகரகர்ன்ட்டு இந்த ரூ ஆஃப் சாகரகர் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுக்காக நான் பண்ணுறேன் எதுக்குன்னாக்கா ஜூஸில் கலக்குவோம் இந்த மாதிரி பிஸ்தா மில்க்கு அப்படி இல்லைனாக்கா ஷர்பத் நன்னாரி ஷர்பத்தில் வந்து சப்ஜாவதை போட்டு அதில் குட்டி குட்டியாக போட்டு க இது பண்ணுறதுக்கும் பண்ணுவோம் அதுலேயும் அதே மாதிரி தான் ரெட் கலர் நான் எடுத்துக்கிட்டேன் அந்த மாதிரி ரெட் கலர் கிடச்சிது எனக்கு அதை எடுத்துக்கிட்டேன் இது வந்து சாக்கோ ஃபஸ்ட்டு க நம்ம இது பண்ணுது ரெட் கலரும் அதே மாதிரி நான் வந்து சேம் ப்ரொசீஜர்லேயே நான் காய்ச்சிக்கிட்டேண்ணா அதை கொஞ்சமாக காய்ச்சிக்கிட்டேன் அதை கொஞ்சமாக காய்ச்சி நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் இதை பவுடருன்றதுனால சீக்கிரமாக எல்லாமே கரைஞ்சிடுச்சு தேவைக்கு சுகர் போட்டுக்கோங்க வெறும் அந்த தண்ணி பவுடரு சுகர் அவ்வளோதான் காய்ச்சிட்டு இதுக்கு கலருக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து ரூ ஆப்ஸாக கலக்க போகிறேன் இதில் இந்த மாதிரி பெரிய தட்டில் ஊற்றுங்க வந்து மற்றதெல்லாம் ஊற்றுனீங்கனாக்கா உங்களுக்கு தான் சில்வர் பிளேட்னா தான் ரொம்ப வசதியாக இருக்கும் இல்லை சில்வர் ஸ்கொயர் டப்பாவும் நல்லா வசதியாக இருக்கும் டிஃபன் பாக்ஸ்லாம் கொண்டு போகிறோம்லாம் அது ஒரு குழிக்க சின்ன குழிக்கண்டிய அளவுக்கு ரூ ஆப்ஸாக ஊற்றிட்டேன் ரூ ஆப்ஸாக கிடைக்காதவங்க ஊரில் வந்து ரோஸ் எஸ் சென்ஸே உங்களுக்கு கிடைக்கும் ரோஸ் ஃப்ளேவரில் அது அது கலக்கிக்கோங்க உங்களுக்கு உங்கள் இடத்துல என்ன எசன்ஸ் இந்த மாதிரி கிடைக்குதோ அந்த நோம்பு காலத்தில் ரோஸ் இது என்ன கலக்குங்களோ அதை கலக்கிக்கோங்க அதை வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி நான் அறிஞ்சி வச்சுட்டேன் இது வந்து நாங்கள் வந்து நிறைய டெசர்ட்க்கு யூஸ் பண்ணலாம் இது அதே மாதிரி ரோஸ் மில்க்குக்கும் கலக்கி இதை போட்டு குடிப்போம் ஒயிட்டாவோ இல்லை ரோஸாகவோ குடிச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கிளாஸில் போட்டு ஜூஸ் கரைச்சி அதில் போட்டுக்கலாம் இதுதான் சப்ஜாவை இதை வந்து ஊற வச்சால் நல்லா புத புதன் நல்லா பெருசாக ஊறி வந்துடும் இதை வந்து நாங்கள் ரோஸ் மில்க்லையோ இல்லை பிஸ்தா மில்க்லேயோ போட்டு சாப்பிட்லாம் இந்த பிஸ்தா மில்க்லேயே வந்து அந்த கடல் பாசி குட்டி குட்டியாக கட் பண்ணோம் இல்லையா அதையும் போட்டுக்கலாம் பார்க்க ரொம்ப அழகாக அருமையாக இருக்கும் அதுக்கு மேலே இன்னும் சுவையை விட்டால் கொஞ்சம் நட்ஸ் போட்டுப்போம் இவ்வளோ தான் அந்த காஃபி அகரகர் முடிஞ்சுது அடுத்து வந்து நான் வந்து பிஸ்தா மில்க் அரைச்சிட்ருக்கேன் வேறு ஒரு டெசர்டுக்காக நான் சொல்லியிருக்கேன்ல அது கண்டினியூட்டி நாலு நாலஞ்சு குறிப்பு லைனாக வரும் இதுலேயே மொத்தமாக போட்டால் எல்லாம் இதுலேயே ரொம்ப உங்களுக்கு பார்க்க போர் அடித்து போய்டும் அதனால் பார்ட் டூவாக அந்த இதை இது அவ்வளோத்தையும் கொண்டு போய் எந்த டெசர்ட்டில் கலந்துன்றத நெக்ஸ்ட் குறிப்பில் நான் சொல்கிறேன் நான் இந்த மாதிரி மில்க் காய்ச்சிக்கலாம் அதாவது ரோஸ் மில்க்கும் காய்ச்சுவோம் பிஸ்தா மில்கும் காய்ச்சுவோம் இந்த ஒரு ஒரு நாள் முப்பது நாள் இல்லையா அதனால நிறைய தாகம் எடுக்கும் ஜூஸ் தான் நிறைய தேவைப்படும் பிடிச்சிக்கிட்டே இருக்கும் ஈவினிங் வந்து லெமன் ஜூஸு இந்த மாதிரி ரோஸ் மில்க்கு தொழுது தொழு போகிறோம்னா இதுக்கு இஷா தொழுது முடிச்சுட்டு எங்களுக்கு வந்து தராவி ப்ரேயர் ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்கும் அது போயிட்டு வந்தும் ரொம்ப தாகம் எடுக்கும் அந்த ப்ரேயரில் கூட நிறைய வீட்டுங்களில் நிறைய இந்த மாதிரி கரைச்சி வைப்பாங்க எடிலெல்லாம் தொழுது குடிக்கிறதுக்கெல்லாம் க கரைச்சி வைப்பாங்க ஊர்லெலாம் மொத்தமாக சேர்ந்து தொழுவும் போது இந்த மாதிரி கரைச்சி குடிப்போம் இங்கே வந்து மஸ்ஜித்தில் தான் போகிறோம் அதனால் வந்து போயிட்டு வந்து ரொம்ப தாகம் எடுக்கும் அப்பவும் ரெண்டு ரெண்டு கிளாஸ் ஆளுக்கு தேவைப்படும் குடிப்போம் நாங்கள் பொதுவாக எல்லாருமே சாப்பிட்லாம் எல்லாமே ஹெல்த்தியான வசதி தான் எல்லாமே இதில் மெயினாக அந்த ருவாப்ஸா சப்ஜாவதை கடல் பாசி இதுதான் ஃபஸ்ட்டு நோம்புக்கு ஸ்டார்டிங்கு இந்த பூ ஃப்ளேவரில் அழகாக கட் பண்ணி வச்சாச்சு அது முடிஞ்சுது பிஸ்தா மில்க் முடிஞ்சது ரோஸ் மில்கும் முடிஞ்சது நெக்ஸ்ட்டு குறிப்பில் மீதியை நம்ம பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிவ்அவே இவெண்ட் போயிட்டுருக்குது பார்த்து கீழே லிங்க் தரேன் உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாம் கலந்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்